ரகசிய உண்மைகள் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். சிவபெருமானுடைய தீவிர பக்தர்களா நீங்க? உலகத்துல ஒரே கடவுள் தான், அது வந்து சிவபெருமான் தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தீவிரமான பக்தர்களா நீங்க? உங்களுடைய நம்பிக்கை முழுக்க முழுக்க உண்மை. சிவ வழிபாடு அப்படிங்கிறது நம்ம ஊர்ல மட்டும் இல்லைங்க, உலகம் முழுவதும் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. அதை பத்தின தகவல்கள்லாம் தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போறோம். உலகம் முழுவதும் சிவன் வழிபாடு இருந்துட்டு தான் இருந்திருக்கு. இது ஆராய்ச்சியாளர்கள் மூலியமாக உறுதிப்படுத்தவே பட்டிருக்கு. வரலாற்று அறிஞரான சர்ஜான் மார்ஷல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இருக்கிறதுலே மிக மிக பழமையான நாகரிகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம். இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் முழுக்க முழுக்க சிவ குறிப்புகள் இருந்திருக்கு. அதாவது இப்போ நம்ம கடைப்பிடிச்சிட்டு வர மத நம்பிக்கை, மத வழிபாட்டுகள், அதாவது சிவன் வழிபாட்டுகள் தான் அப்பவுமே இருந்திருக்கு. மிக மிக பழமையான நாகரிகமான சிந்து சமவெளி காலத்திலேயே இந்த சிவகுறிப்புகள் இருந்திருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் சிவன் கோயில் இருந்திருக்கு அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க, அமெரிக்காவில் இருக்கிற கொலராடோ ஆற்றங்கரையில் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி சிவாலயம் இருந்ததா தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபிலிப்பைன்ஸ் நகர மக்களும் சிவனை கும்பிடுவாங்களாம். அவங்க சிவபெருமான சிவப்பன் அப்படின்னு சொல்லி கும்பிட்டுட்டு வரதா வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜப்பான் நகர மக்களும் பார்த்தீங்கன்னா சிவபெருமானதா வழிபட்டுட்டு வராங்க, ஷிவோ அப்படிங்கிற பேரில். இப்போ இல்லை, பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியிலிருந்தே அவங்களுடைய புத்தகங்கள்லாம் ஒரு முக்கியமான கடவுளாக சிவபெருமான் இருந்திருக்காரு, சிவோ அப்படிங்கிற பேரில். இந்த புத்தகங்கள் மூலயமா அதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாபிலோனியர்கள், இந்த பாபிலோனிய மக்களுடைய செப்பேடுகளில் பார்த்தீங்கன்னா சிவன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மாதத்தின் பெயராக பொறிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக அக்கேடியர்கள், இந்த அக்கேடிய மக்கள் சிவபெருமான ஒரு நட்சத்திரமாக வழிபடுறாங்க. சிவன் அப்படிங்கிறவர் ஒரு நட்சத்திரம் அப்படின்னு நம்பி வழிபட்டு இருக்காங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபின்லாந்து மக்கள் சிவபெருமான கும்பிடுவாங்களா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, ஆமாம், ஃபின்லாந்து மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த உலகத்துடைய காக்கும் ஒரே தெய்வம் எது அப்படின்னா அது சிவபெருமான் தான் அப்படின்னு ஃபின்லாந்து மக்கள் வழிபட்டுட்டு வராங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இலங்கையில் அதுக்கப்புறம் இந்தோனேஷியா, பாலி தீவுகள் இங்கெல்லாமும் சிவ வழிபாடு இருக்குது. சைவ முறை வழிபாடுகள் அங்கே இன்றளவும் நம்மளை மாதிரியே கடைபிடிக்கப்பட்டு வந்துட்டு தான் இருக்குது. இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா, கொரியா மக்கள் சிவனை வழிபடுவாங்களா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, அங்கே எப்படி நம்ம ஊரில் தெருவுக்கு தெரு ஒரு பிள்ளையார் சிலை இருக்கோ அதே மாதிரி கொரியா நாட்டில் தெருவுக்கு தெரு ஒரு சிவலிங்கம் இருந்ததா வரலாற்று குறிப்புகள் கூறுது. கொரியா நாட்டில் தெருவுக்கு ஒரு சிவலிங்கம் முன்னொரு காலத்துலலாம் இருந்துட்டு வந்ததா சில வரலாற்று குறிப்புகள் சொல்லிட்டு வருது. இந்த மாதிரி சிவ வழிபாடு, சைவ வழிபாடு அப்படிங்கிறது வெறும் நம்ம நாட்டிலையும் நம்ம ஊர்களையும் மட்டும் கிடையாது, இது உலகம் முழுக்க காலம் காலமாக கடைபிடிக்கப்பட்டு வந்துட்டு தான் இருக்குது. இன்னும் இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தகவல்களோட அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் சௌந்தர்யா சிவராஜ்.